நூத்தி பதினாறாம் சங்கீதம் 9:10 வாசிக்கு கேட்போமாக. நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள தேசத்திலே நடப்பேன் என்று சொல்லுகிறார். वो कहता है कि मैं यहोवा के सामने उस जीवित देश में रहूंगा. आमेन. विश्वासितेन आगयाल पेसुगिरेन. मैंने जो ऐसा कहा है इससे विश्वास की कसौटी पर कस कर कहा है. मैं तो बहुत ही दुखित हूँ. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். मैं विश्वास किया इसलिए मैं इसे कहता हूं. இந்த ரெண்டு பதத்தை நாம் பார்க்கிறோம். यहां दो वाक्य हम देख सकते हैं. நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே நடப்பேன். मैं यहोवा के सामने उस जीवित देश में चलूंगा. ஜீவனுள்ள தேசம் என்பது ஒரு ஆவிக்குரிய மண்டலத்தை குறிக்கிறது. उस जीवित देश जो है वो आत्मिक उस दुनिया को दर्शाती है. அன்புடைய பிரியமானவர்களே, परमेश्वर की प्रिय लोगों, இதை வேதத்திலே தாவீத் அறிந்தவனாய் சொல்கிறார். इस बातों को पवित्र शास्त्रों में दाऊद इसे जानता है इसलिए वो कहता है. பரிசுத்தமான தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே ஜீவனுள்ள தேசத்தை நடப்பதை குறித்து அவர் அறிக்கை செய்கிறார். இஸ் பவித்திர சாஸ்திரமே பரமேஸ்வர் ஜோ ஜீவித் தேஸ் மே ஜோ சல்தா ஹே இஸ்கே பாரே மே தாவூத் கேதா ஹே. நான் தேவனுடைய ஜீவனுள்ள தேசத்தை நடப்பேன் என்று சொல்கிறார். வோ கேதா கி மே யெகோவா கே சாம்னே உஸ் ஜீவித் தேஸ் மே சலுங்கா. கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள தேசத்தில் நடப்பேன். வோ யே கேதா கி உஸ் யெகோவா கே சாம்னே உஸ் ஜீவன் ஜீவித் தேஸ் மே மே சலுங்கா. நாம் அந்த ஆவிக்குரிய மண்டலத்தை பயன்படுத்த முடியும். ஹம் உஸ் ஆத்மிக் துனியா கோ ஹம் உபயோக கர் சக்தி. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தாவீது சொல்வார் என்றால், யதி புராணே நியம் கே தாவூத் இஸ் பாத்தோ கோ கேதா ஹே, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நாம் ஏன் சொல்ல முடியாது? தோ நயா நியம் மே ரேனி வாலே ஹம் கியூ இஸ் பாத்தோ கோ ஹம் பதா நே சக்தே ஹே. ஏனென்றால் இந்த ஆவிக்குரிய மண்டலத்தை தேவ நமக்காய் தரந்திருக்கிறார். கியூகி இஸ் ஆத்மிக் துனியா ஜோ ஹே பரமேஸ்வர் ஹமாரே லே குலா ஹே. நாம் தினமும் அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்க முடியும். ஹம் பிரதி தின் இஸ் ஆத்மிக் துனியா பர் ஹம் சல் சக்தே ஹே. ஒவ்வொரு நிமிடமும் ஆவிக்குரிய உலகத்தில் நடக்க முடியும். பிரத்யேக பல் ஹம் இஸ் ஆத்மிக் துனியா பர் சல் சக்தே ஹே. இந்த கால வேளல சுபை கி சமய மே கர்த்தருடைய கிருபை நம்மேல் இறங்கி இருப்பதற்காய் நன்றி. பரமேஸ்வர் கி தயா அப்படி பர் உத்ரா ஹே இஸ்லே தன்யவாத். அந்த ஆவிக்குரிய உலகத்தை தேவ நம் கையிலே தந்திருக்கிறார். இஸ் ஆத்மிக் துனியா ஜோ ஹே பரமேஸ்வர் நே அப்னே ஹாத் மே தியா ஹே. நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள தேசத்தில் நடப்பேன் என்று சொல்கிறார். ஓ கேதா கி மே ஹவா கி சாம்னே உஸ் ஜீவித் தேஸ் மே சலுங்கா. கர்த்தருடைய பிரியமானவர்களே, பரமேஸ்வர் கி பிரிய லோகோ, தேவன் அந்த உலகத்தை நம் கையிலே தந்திருக்கிறார். பரமேஸ்வர் நே உஸ் துனியா அப்னே ஹாத் மே தியா ஹே. அனதன் தாவீத் சொல்கிறார். இஸ்லே தாவூத் கேதா ஹே, விசுவாசித்த मैंने विश्वास किया ஆகையால் பேசுகிறேன். இஸ்லியே மே கேதா ஹூ. அன்னுடைய பிரியமானவர்களே, பரமேஸ்வர் கி பிரிய லோகோ, இஃப் யூ ஹேவ் எ ஃபெய்த், யதி आपके पास विश्वास है, யூ மஸ்ட் டிக்ளரேஷன், आप इसे जाहिर कर सकते हैं. உங்களுடைய இருக்க விசுவாசத்தை நீங்க டிக்ளரேஷன் பண்ண வேண்டாம். आपके पास जो विश्वास है उसे अपने जाहिर पर उसे लेकर आना है. இந்த எபிரேயர்ல எழுதியிருக்கிறது, எபிரானி की पुस्तक में लिखा है, ஆமென், உங்களுடைய இருக்க விசுவாசத்தை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டாம். तुम्हारे पास जो विश्वास है इसे आप कबूल करना है. அன்னுடைய பிரியமானவர்களே, பரமேஸ்வர் கி பிரிய லோகோ, எல்லாரிடத்துல விசுவாசம் இருக்கிறது. ஜின்கே பாஸ் விசுவாஸ் ஹே, எல்லாரிடத்துல விசுவாசம் இருக்கிறது. ஜின்கே பாஸ் விசுவாஸ் ஹே, ஆனா அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். परंतु वो जो विश्वास है उसे हम कबूल करने के लिए हम सीखना है. ஆனா தாவீது அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்தான். परंतु தாவூத் यहां इस विश्वास को उसने जाहिर किया था. दबार எழுதி இருக்கிறது, दबार करकर लिखा है. हिब्रूல எழுதி இருக்கு, दबार எழுதி இருக்கிறது. இப்ரானி பாஷையில लिखा है कि वो दबार करकर लिखा है. அப்படி என்றால் ஐ பிலீவ் அண்ட் ஐ ஸ்போக் இட் ரைட் நவ. இஸ்கே மத்தலப் மே விஸ்வாஸ் கர்தா ஹூம் இஸ்லிய மே கேதா ஹூம். நான் என்ன விசுவாசிக்கிறேனோ அதை நான் தைரியமாய் பேசுகிறேன். ஜோ மே விஸ்வாஸ் கர்தா ஹூம் உஸே ஹிம்மத் கே சாத் மே பிரச்சார் கர்தா ஹூம். ஒண்ணை புரிய வேண்டாம். ஏக் பாத்தோ கோ சமஜ்னா ஹே. தரித்ர ஆவி, தரித்ர கி ஜோ ஆத்மா ஹே, தரித்ர ஆவி, தரித்ர கி ஆத்மா ஹே. ஆமென். அந்த விடுதலை செய்கிற இயேசுப்பா வரும்போது, ஜப் சுட்கார அதேனி வல்ல ஜப் இயேசு ஆதா ஹே. ஒரு மனிதனுக்கோ ஒரு திருச்சபைக்கோ ஆண்டவர் விடுதலை செய்ய வரும்போது, ஜப் ஏக் இன்சான் கே லிய யா கலிஷ்யா கே லிய ஜப் பரமேஸ்வர் சுட்கார அதேனி கே லிய ஆதா ஹே. அங்க இருக்கிற தரித்ர ஆவி அது கலக பண்ணுகிற ஆவி என்று வேதம் சொல்கிறது. லிகா ஹே கி ஜோ தரித்ர கி ஜோ ஆத்மா ஹே வோ பூரா லடாய் கோ லேக்கர் ஆனே வாலி, தி ரிபெலியன் ஸ்பிரிட், ஹalleluya, வோ லடாய் கோ லேக்கர் ஆனே வாலி ஏக ஆத்மா ஹே, கலக கி ஆத்மா ஹே வோ. Whenever Jesus appears, जब भी यीशु आता है, ये पला यीशु पा वेली पड़ गया रो, जब भी यीशु प्रकट होता है, अनुदय प्रिय मानव रले, परमेश्वर की प्रिय, अवर नमक खागे, कलवारी सुलवाईले, दरिद्र देश में गुंडार वो जो है हमारे लिए उस सलीब पर हमारे सारे दरिद्र को उसने उठा लिया है. ஆண்டவருடைய தரித்திரத்தினாலே நாம் எல்லார ஐசுரவான்களாய் மாறி இருக்கிறோம். அதிகாக்கி उसके दरिद्र से हम सब धनवान बन चुके हैं. ஆனா எப்பொழுதெல்லாம் இயேசுப்பா
அவன் அந்த தரித்திரத்தின் ஆவியை விடுதலை செய்ய வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் சில நபர்களுக்குள்ளே அந்த கலக ஆவி செயல்பட ஆரம்பிக்கும் என்ன பேசுகிறார் என்ன பிரசங்கம் பண்ணுகிறார் ஆண்டவருடைய பிரியமானவர்களே தேவனுடைய ஆவியானவர் தம்முடைய கிருபை செய்ய போகிறார் பரமேஸ்வர் கி ஆத்மா அப்னி கிரியா கோ கர்னே வாலா பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை செய்து கொண்டிருக்கிறார் பவித்ர ஆத்மா அப்னி சாமர்த்த கோ பிரகட் கர்றார் நாமத்தை சொல்லுகிறேன் இயேசு கே நாம சே கே எவ்ரி ரிபெலியன் ஸ்பிரிட் கட் அவுட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் சாரே கலஹ கி ஆத்மா இயேசு கே நாம சே ஹல் நிகல் ஜா ஏனென்றால் அந்த தரித்திர ஆவி தரித்திரத்தில் வைக்க தான் விரும்புகிறது தரித்திர ஆத்மா ஹர் ஏக்கோ தரித்திர மீ ரக்னா சாதா ஹே ஆண்டவருடைய பிரியமானவர்களே பரமேஸ்வர் கி பிரிய லோகோ தரித்திர ஆவிக்கு பிடிக்காது தரித்திர ஆத்மா கோ இஸ பசந்த் நஹீ ஹே தேவனுடைய பிள்ளைகள் ஐஸ்வர்யவான்களை மாறுவதை தரித்திரத்துக்கு பிடிக்காது நீ பரமேஸ்வர் கி லோக தன்வான் யா ஐஸ்வர்ய பே ஜீ ரஹே பர் தரித்திர ஆத்மா கோ பசந்த் நஹீ ஹே ஏன் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட முடியவில்லை கியூ ஆஜ்கல் ஹம் ஆசீர்வாத் நஹீ பாதே விசுவாசம் இல்ல हमारे पास विश्वास नहीं है கலகத்தின் காரியங்கள் கலக கி பாத் ஹே சில பாரியத்துல விரோதமான காரியங்கள் कुछ बातों पर विरोध की बात है ஆண்டவரே பிரியமானவர்களே பரமேஸ்வர் கி பிரிய லோகோ எப்பொழுது மோசேயை ஆண்டவர் தெரிந்து கொண்டாரோ जब परमेश्वर ने मूसा को चुन लिया விடுதலை கொடுக்கும்படியாய் தெரிந்து கொண்டார் इसलिए चुन लिया कि उसके द्वारा छुटकारा को लेकर आने के लिए ஆனா பார்வோனுடைய ஆவி எழும்பிற்று परंतु उनके सामने फिरौन की आत्मा उठ चुका था ஆனா பார்வோனின் ஆவியே தேவன் அழித்தார் उस फिरौन की आत्मा को परमेश्वर ने नाश किया அது மட்டுமல்ல மாந்திரீக ஆவி எழும்பிற்று பிரியமானவர்களே வருகிறாரோ பவித்திர ஆத்மா ஆதா ஹே அங்கே கலகம் செய்கிற ஆவி எழும்ப கலக கர்ணி வல்ல ஆத்மா உடேகா இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தில் கேட்டா நீங்கள் அடிமை தனமாய் இருக்க போகிறது இல்ல ஆப் குலாமே நஹி ரேனி வாலே நீங்கள் மேகில் எகிப்தில் அடிமை தனமாய் இருக்க போகிறது இல்ல குலாமே நஹி ரேனி வாலே ஹே எகிப்த் என்பது அடிமை தனா மிஸ்ர ஜோ ஹே குலாம் ஹே அங்க இருக்கிற பாரோன் அடிமை தனத்தை உண்டாகி கொண்டிருக்கிறார் கி ஃபிரோன் ஜோ ஹே குலாமி கோ லேக்கர் ஆதா அங்க இருக்கிற அவருடைய வேலை ஆட்கள் எல்லா ஜனத்தின் மேல் அடிமை தனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கி நிச்சே காம் கர்னல் நோக்கர் லோக் அப்னி சாரே பிரஜா கி ஊபர் குலாம் கோ லேக்கர் ஆதே ஹே அது மட்டுமல்ல அவங்களை பயமுறுத்தும்படி மாந்திர மந்திரவாதிகளை வைத்திருக்கிறார்கள் கேவல் உத்தராய் நே உனே டராने के लिए जादू टोना भी रखा है இவ்வளவு எதிர்க்கணும்னா என் இரட்சகராகிய தேவன் தம்முடைய மகிமை வெளிப்படுத்துகிறார் இந்த सारे बातों को हम उनके विरोध खड़ा रहने हैं उनके सामने खड़ा रहने तो मेरे उद्धार करने वाला परमेश्वर ही हमें कर सकता है अनेक நேரங்களை தான் நடக்கிறது कई बार ஆனா இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன் இயேசு கே நாம से 2017 நீங்கள் அடிமை தனமாய் இருக்க போகிறது இல்ல गुलामी में नहीं रहेंगे கர்த்தர் உங்களை பாலும் தேனு ஓடுகிற மகிமை காண்பிக்க போகிறார் परमेश्वर तुम्हें दूध और महु बहने वाला उस महिमा எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கிறது कितने लोगों को विश्वास है சொல்லுங்க விசுவாசிதனாகையால் பேசுகிறேன் बोलिए मैं विश्वास करता हूं इसलिए बात करता हूं ஒரு மனுஷன் உதவி செய்யப்படுறது இல்லை ஒரு மனுஷன் ஒரு ரூபாய் கொடுக்கணும்னா ஆண்டவரோட பேசணும் அல்லேலூயா யாருடைய தயவுல நம்ம ஆளவில்லை இஸ்லே கிசி இன்சான் யாருடைய இரக்கத்தில் நம்ம ஆளவில்லை தயாமே ஹம்னே ஜீதா ஹே தேவன் தயவு செய்ய வேண்டாம் பரமேஸ்வர் தயா தேவன் இரக்கம் செய்ய வேண்டாம் பரமேஸ்வர் தயா கர அப்பதான் ஒருவன் ஒரு ரூபாய் கொடுப்பான் சப் ஹே இன்சான் ஆப்கே லிய அப்பதான் ஒரு ரூபாய் பைசா கொடுப்பான் ஹalleluya ஒரு பைசா भी दे सकता है ஆண்டவரே பிரியமானவர்களே பரமேஸ்வர் கி பிரிய லோகோ நாம் தேவனுடைய தயவுல வாழுகிறோம் நாம் பரமேஸ்வர் கி தயாமே ஜீதே ஹே ஆண்டவரே வார்த்தை பேசுவதில் தயங்காதீர்கள் பரமேஸ்வர் கி வசன் கோ பதானே மே மட் டர்னா ஆண்டவரே வார்த்தை பேசுவதில் தயங்காதீர்கள் பரமேஸ்வர் கி வசன் கோ பதானே மே மட் டர்னா ஏனென்றால் விமர்சனம் செய்கிறவர்கள் 1000 பேர் இருப்பார்கள் क्योंकि उसके विरोध बात करने वाले हजार लोग रहते हैं विमर्शन मनुग्रवला
ஆயிரம் பேர் இருப்பார்கள் அவர்களை குறித்து பயப்படாதீர்கள் ஒன்னு சொல்றேன் அவங்களை குறித்து எரிச்சலும் படாதுங்க அவங்களை பத்தி கோபப்படாதுங்க If someone is command you कोई आपके विरोध कुछ बात करता है அவர்களை குறித்து கோபப்படாதீர்கள் உன்கே பாரே மே गुस्सा मत करो அவர்களை குறித்து எரிச்சல் படாதீர்கள் உன்கே பாரே மே झलन मत करो ஏனா அவங்களுக்கு வாய் இருக்குது பேசுவார்கள் क्योंकि उनके पास मुंह है इसलिए बात அவங்களுக்கு விரல் இருக்குது அவங்க டைப் பண்ணிட்டே இருப்பாங்க उनके पास उंगली है इसलिए टाइप करते हैं நீங்க அவரை பார்த்து கொண்டே இருங்க केवल उसकी ओर देखना ஏனா அவங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை क्योंकि उनके पास उस तरह का विश्वास नहीं है அன்புடைய பிரியமானவர்களே परमेश्वर के प्रिय लोगों நான் விசுவாசிதனாகையால் பேசுகிறேன் நீ காக்கி மே விசுவாஸ் करता हूं इसलिए मैं कहता हूं मैं சொல்ல முடியல நான் விசுவாசிக்கிறேன் कितने लोग कहते हैं कि मैं विश्वास करता देखो पैसा भी एक मालिक है
இயேசு பூமி எஜமான் தான் இயேசு பி ஏக் மாலிக் ஹே இப்போ எஜமானை நாம் யார் தெரிந்து கொள்ள போகிறோம் அபி कौन से मालिक को हम चुनने वाले हैं यार के पना वेणुमो அது பணம்துடைய எஜமானை தெரிந்து கொள்ள வேண்டும் जिनको पैसा की जरूरत है वो उस पैसा के मालिक के पीछे जाने नहीं मास्टर यू नीड इट और कौन से मालिक को आपने चुन लिया और पहचान लिया எந்த மாஸ்டரை தெரிந்து கொள்ள போறீங்க कौन से मालिक को आपने चुन लिया है இரண்டு எஜமானுக்கு பணி செய்ய முடியாது दो मालिक को एक समय में काम नहीं कर सकते हैं அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார் இயேசு क्या कहता है ஒண்ணு எனக்கு பணி செய்ய मेरे लिए काम कर என்னை நம்பு मेरे ऊपर भरोसा रख என்னை விசுவாசி मेरे ऊपर विश्वास कर லெட் அ பணம் என்ற எஜமானனை அதை நம்பு அதை விசுவாசி அதை பின்பற்று போ யா பைசா जो मालिक है उसके ऊपर भरोसा कर उसके पीछे आकर அப்படி என்றால் பணமும் ஒரு எஜமான்தா இதுக்கு मतलब पैसा भी एक मालिक है அப்படி என்றால் சுருக்கமா சொல்ல போனால் அதையும் பணமும் ஒரு இறைவனாக மாறி விடுகிறது संकेत से बताया जाएगा तो पैसा भी एक परमेश्वर बन जाती है हालेलुया வேதத்துல வேற எங்கயுமே ஆண்டவர் சொல்லல பவித்திர சாஸ்திரமே दूसरा कहा भी परमेश्वर ने नहीं कहा ஏசப்பா இப்படிப்பட்ட வார்த்தை வேற எங்கயுமே சொல்லல इस तरह की बातों को दूसरा कहा भी नहीं कहा நீங்க ரெண்டு எஜமானுக்கு என்ன செய்ய முடியாது तो मालिक के लिए आप क्या नहीं कर सकते हैं हेलो सुनिए அப்ப நமக்கு பணம் தேவ இல்ல அப்படிதானே तो इसका मतलब हमें पैसा की जरूरत नहीं है हालेलुया हालेलुया प्रेज गॉड हालेलुया இப்ப யார் நம்ம எதை தெரிந்து கொள்ள போறோம் நம்ம மேல விழுந்த கடமை हम किसको चुनने वाले हैं ये हमारे ऊपर गिरा हुआ जिम्मेदारी है प्रेज गॉड பணம் பணம்னு சொன்னா பணத்திலே விழுந்து நாசம் ஆயிடுவோம் பைசா பைசா கி பிச்சே जाएगी तो पैसा भी गिरकर हम नाश हो जाएंगे ஏசப்பான் போனா ஏசு கர்க்கர் जाएंगे நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் अनंत काल की जीवन को पाएंगे அப்ப பணம் தேவ இல்லையா तो हमारे लिए पैसा की जरूरत नहीं है அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார் ஏசு क्या कहता है என்னை நீ எஜமானா ஏற்றுக்கொண்டா जब तू मुझे मालिक रीति से तू स्वीकार करेगा இந்த பணத்தை நீ அரா நீ அலகா கையாள முடியும் இஸ் जो पैसा इस दंड को अच्छे रीति से इससे तू उपयोग कर सकता है அலகாய் நீ கையாள முடியும் अच्छे रीति से इसे அப்படி என்றால் என்ன इसके मतलब क्या है பணம் ஒரு மனிதனை கொல்லும் पैसा जो है एक इंसान को பணம் எல்லா தீமைக்கு வேர் जहां सारे बुराई के लिए जड़ जो है पैसा है எல்லா தீமைக்கு सारे बुराई के लिए பணம் पैसा வேர் एक जड़ है அப்ப பணம் ஒரு மனிதனை கொல்ல முடியும் पैसा एक इंसान को मार डाल सकती है ஹalleluya ஒரு குடிகாரன் கையில பணம் கிடச்சா என்ன ஆகும் एक पीने वाले के हाथ में पैसा मिलेगा तो क्या होगा और दुर्मार्ग के गले बना कड़चे ना समझ लेने एक दुष्टों के हाथ में पैसा मिला तो क्या होगा अब लेडीज बार को पोवा वो लेडीज बार को जाएगा இன்னும் 10 50 பேரை சுத்தி கூட்டிட்டு அலைவா और एक 40 50 लोगों को लेकर घूमेगा தவறான வழியில் நடப்பா गलत मार्ग में चलेगा அடிதடி நடக்கும் मारपीट चलेगा தவறான வழிகளை கையாளுவார்கள் गलत मार्गों पर जाएंगे கடைசில பணம் அவனை வியாதியில தள்ளிரும் ஆக்ரிமே जो पैसा ही इन्हें बीमारी पर लेकर जाएगा ஆனா இயேசுவை ஒரு மனிதன் தேவனாய் ஏற்றுக்கொண்டார் परंतु जब यीशु को एक इंसान मालिक या परमेश्वर के लिए इतने कोड़ी वंदालो कितने भी करोड़ अवन தவறான வழியில போக முடியாது गलत मार्ग में नहीं जाएगा மாறாக बल्कि अनाथ आश्रम में கட்டுவா वो अनाथों के आश्रम ஊழியங்களுக்கு உதவி செய்வா सेवा के लिए मदद करेगा மிஷனரிகளுக்கு உதவி செய்வா மிஷனரியோ को मदद करेगा ஆயிர திருச்சபையிலே கட்டி கொடுப்பா ஆர் கலிசியா को बनाकर देगा தேசத்துல ஏழைகளுக்கு உதவி செய்வா देश में गरीबों के लिए मदद करेगा முதியோர் இல்லத்தை கட்டி கொடுப்பாங்க முதியோர் के घर को பணாகர் தேகா நீதிமானுடைய கைகளிலே பணம் கிடைக்கும் போது ஏனென்றால் ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுக்கிறார் அந்த பணத்தை அவன் அழகாக கையால ஆரம்பிக்கிறார் தார்மியோக்கு हाथ में जब परमेश्वर पैसा देते वक्त उन्हें ज्ञान भी देता कि उसे किस रीति से उसे बड़ा उपयोग அப்ப எஜமானாக இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது ஜப் अपने मालिक यीशु को हम स्वीकार करते हैं இந்த உலகத்துல எவ்வளவுதான் கோடி வந்தாலும் संसार में कितने भी करोड़ आने हम தவறான வழியில போக மாட்டோம் हम गलत मार्ग में नहीं जाएंगे நவரவானவத்தோ நாம் தவறான வழியில போக மாட்டோம் ஹalleluya गलत मार्ग में नहीं जाएंगे ஆயிரம் opportunity வந்தாலும் हजार भी मौका ஆயிரம் வாய்ப்பு வந்தாலும் हजार मौका भी आने दे ஆயிரம் வசதி வந்தாலும் हजार रस्ते स्पीड यजमान यीशुवे என் தெய்வம் ஹalleluya मालिक यीशु ही मेरा परमेश्वर है आमेन இந்த வசனத்தோட அர்த்தம் ஒட்டுமொத்த அர்த்தம் அதுதான் இஸ் வசன की पूरी अर्थ यही है இன்னைக்கு மாஸ்டர் நமக்கு யாராக இருக்கிறார் आज मालिक हमारे लिए कौन है நம்மளுடைய எஜமான் யார் இன்னைக்கு हमारे मालिक कौन है சத்தமா சொல்லுங்க இயேசுப்பா சத்தமா சொல்லுங்க இயேசு மசீஹ है சத்தமா சொல்லுங்க இயேசுப்பா சத்தமா சொல்லுங்க இயேசு மசீஹ கர்த்தருடைய பிரியமானவர்களே பரமேஸ்வருக்கு பிரிய லோகம் தாவீ சொல்லுகிறா தாவூத் கேதா है ஆமென் நான் விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன் यदि मैं विश्वास नहीं करता तो मैं बिगड़ जाता था அன்னுடைய பிரியமானவர்களே பரமேஸ்வருக்கு பிரிய லோகம் ஜீவனுள்ள தேசத்திலே उस
ஜீவித்த ஆவிக்குரிய மண்டலத்திலே ஆத்மிக துணியாமே ஆயிரம் நன்மைகள் இருக்கிறது நான் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக் கொள்ளுகிறேன் விசுவாசம் என்பது அறிக்கை செய்ய வேண்டும் விசுவாஸ் ஜோ ஹே உசே ஹம் கபூல் கர்னா ஹே விசுவாசம் இருக்குது பெருசல்ல விசுவாஸ் ரக்னா படி பாத் நஹி ஹே விசுவாசத்தை வாய திறந்து பேச வேண்டும் விசுவாஸ் கோ அப்னி மூ கோல் கர் பாத் கர் ரஹா ஹே ஆண்டவருடைய வார்த்தை குறித்து பேச வேண்டும் பரமேஸ்வர் கி வசன் கே பாரே மே பதானா ஹே ஆமென் வேதம் சொல்லுகிறது வசன் மே லிகா ஹே நீ உக்காரும் போது ஜப் து பேட்டே வா எழுந்திருக்கும் போது ஜப் உட்தே வா படுத்து இருக்கும் போது லெட்தே வா ஆண்டவருடைய வார்த்தை குறித்து வசனத்தை குறித்து பிள்ளைகளுக்கு பேசுவாயாக பரமேஸ்வர் கி வசன் கே பாரே மே பரமேஸ்வர் கி பாரே மே அப்னி பச்சே சே பாத் கர்னா கர்த்தருடைய பிரியமானவர்களே பரமேஸ்வர் கி பிரிய லோகோ ஆண்டவருடைய வார்த்தை பேச பேச பரமேஸ்வர் கி வசன் கோ ஜெய்சே ஹம் பாத் கர்தே கர்தே அது நம்முடைய வாழ்க்கை நன்மை கொண்டு வருகிறது அப்படி ஜிந்தகி பர் பலாய் கொலே கராதி ஹே எல்லாம் சொல்றாங்க இயேசுப்பா சுகமாக்குறவன் தெரியும் பாஸ்டர் सब लोग कहते हैं कि यीशु चंगाई करने वाला ही इसे हमें पता है पास्टर எனக்கு தெரியும் இந்த வியாதியில இருந்து அவர் குணமாக்குவார்னு தெரியும் பாஸ்டர் मुझे पता है कि मेरी बीमारी से यीशु मुझे चंगाई करता है आमीन எல்லா என்னென்ன வியாதியெல்லாம் இருக்கோ அத்தனை வியாதியில இருந்து என்னை குணமாக்குவார்னு தெரியும் जितने भी प्रकार की बीमारी है सबसे मुझे चंगाई करेगा इसके बारे में मुझे अच्छी तरह से पता है पास्टर எனக்கு விசுவாசம் இருக்குது मेरे अंदर विश्वास है आमीन வச்சு என்ன பிரயோஜனம் உஸ் விஸ்வாஸ் கோரக்கர் கியா உபயோகம் வாய திறந்து பேசுங்க மூ கோல் கர் உசே பதானா ஆண்டவர் பேசின பரதம் உலகம் உண்டானது ஜப் பரமேஸ்வர் நே போலா பதாயா தபி சன்சார் நிர்மாண ஹுவா ஆமென் கர்த்தர் நம்முடைய வார்த்தையில வல்லமை வைத்திருக்கிறார் பரமேஸ்வர் நே அப்னே பாதோ பர் சாமர்த் கோ ரகா ஹே ஆனால் தான் ஜீவனும் மரணம் நாவின் அதிகாரம் என்று சொல்கிறது இஸ்லே ஜீவன் ஆர் மரண அப்னே ஜீப் கே அதிகார மே ஏதை பேசுகிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கை நடக்கும் ஷோ பதாயேங்கே வோ ஹி அப்கி जीवन मरण नावी अधिकार बोलिए जीवन और मरण मेरे छिप के अधिकार है கரங்களை வைத்து சொல்லுங்க ஜீவன் எங்க இருக்கிறது हाथ उठाकर बोलिए जीवन कहां है जीवन எங்க இருக்கிறது जीवन यहां है சொல்லுங்க வாயில இருக்கிறது मेरे मुंह में है மரணம் எங்க இருக்கிறது मरण कहां है வாயில இருக்கிறது मेरे मुंह पर है हालेलुया அப்ப என்ன பேசுறோமோ கவனமா பேச வேண்டும் ஜோ பி பாத் கரेंगे தியான் சே பாத் கர்னா வேதம் சொல்லுகிறது வசன் மே லிகா ஹே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது எபிரானிக்கு புத்தக 3 அத்தியாய பहिला வசன் மே லிகா ஹே 3 அதிகாரம் 1 வசனம் ஆ பரமாளைப்பு ஆ ஆ ஆ அனுடைய பிரியமானவர்களே பரமேஸ்வருக்கு பிரிய லோகோ இங்க எபிரேயர் நிருபத்திலே எழுதும்போது தெளிவான ஒரு பதத்தை எழுதுகிறார் வசனத்தை எழுதுகிறார் இப்ரானிக்கு பத்திரிகா பர் லிக்தே வக்த் இத்னே சாஃப் சே ஏக் பாத்தோ கோ லிக் ரஹா ஹே எபிரேயர் நிருபம் எழுதும்போது ஒரு காரியத்தை கவனத்தில் கொள்ளப்படுகிறது இப்ரானிக்கு பத்திரிகா லிக்தே வக்த் ஏக் பாத்தோ கோ அப்னி தியான் பர் லக்கர் லிகா கயா ஹே அனுடைய பிரியமானவர்களே பரமேஸ்வருக்கு பிரிய லோகோ எபிரியோன் ஆக்கியோன் எபிரேயர் ஆக்கியோன் எழுதும்போது இந்த காரியத்தை ரொம்ப தெளிவாக எழுதுகிறார் இப்ரானிக்கு இஸ் பத்திரிகா லிக்தே வக்த் ஏக் பாத்தோ கோ சாஃப் சே லிக் ரஹா परम आलेप के पंगुल और लागे इसलिए ए पवित्र भाइयों तुम जो स्वर्ग के बुलाहट में परिशुद्ध सगदर रे हे पवित्र भाइयों नाम हरि के पनगर उस प्रति जो हम कबूल करते हैं अपोस्तल रो जो याजक महायाजक प्रधान आचार्य रमा जो महायाजक यीशु क्रिस्त यीशु भाई जो मसीह यीशु कवनित पारेंगे जिसके ऊपर ध्यान करो हम யாருடைய பேர்ல அறிக்கை செய்கிறோம் हम किसके नाम पर कबूल करते हैं சொல்லுங்க யாருடைய பேர்ல அறிக்கை செய்கிறோம் हम किसके नाम पर हम जाहिर करते हैं பிரியமானவர்களே பரமேஸ்வருக்கு பிரிய லோகோ பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து மகா யாஜக இயேசு மசீ சத்தமா சொல்லுங்க பிரதான ஆசாரியராகிய கிறிஸ்து இயேசுவாய் அவாச்ச சொல்ல மகா யாஜக இயேசு மசீ அங்க எழுதிக்க அப்போஸ்தலரோ ஓ பெரிய பிரதான ஆசாரியருமாய் மகாயாஜக் கிறிஸ்து இயேசுவாய் இயேசு மசீ பர் கவனித்து பாருங்கள் அங்கீகார் கர்த்தே ரோ we are confess hallelujah ஹம் கபூல் கர்த்தே ஹே என்ன அறிக்கை செய்கிறோம் யா ஜாகிர் கர்த்தே ஹே நம்முடைய யாருடைய பேரை வச்சு நாம் அறிக்கை செய்ய வில்லை दूसरा किसी नाम को रख कर जाहिर नहीं करते நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு இரட்சகர் இருக்கிறார் हमारे लिए दिया हुआ एक उद्धारकर्ता விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் छुटकारा देने वाला परमेश्वर एक है சிலுவையில் மரித்தவர் அவர் ஜோ சல்லி பர் மரா ஹே பாவத்துக்காய் மரித்தார் आपके लिए मरा साबत गाय मरीता हमारे श्राप के लिए मरा दरिद्र गाय मरीता हमारे दरिद्र के लिए मरा नोए समंद गंडा बीमारी को उठा लिया फेये अलीता शैतान को बना दिया पिशाचिन तले नसिगिना शैतान के सिर को कुचल दिया मूंड्रा नल उइरोड एलेमिना तीसरा दिन जी उठा पादार तैया अतलों को मरण तैया अब जयता उसने जय पाया फखा था ना झूला बाथी आला हालेलुया
அவ்வளவு பெரிய அப்போஸ்தலர் நமக்காக இருக்கிறார் இத்தனை बड़े महायाजक हमारे लिए हैं சொல்லுங்க அப்போஸ்தலர் எனக்காக இருக்கிறார் ஓ யாஜக हमारे लिए है அப்போஸ்தலர் ஆமென் அப்போஸ்தலர் हमारे பெரியரே அன்புடைய பிரியமானவர்களே பரமேஸ்வருக்கு பிரியரே அவரே பிரதான ஆசாரியராக இருக்கிறார் ஓ ஹீ ஹமார மகாயாஜக் பீ ஹே அந்த கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நான் அறிக்கை செய்கிறேன் உஸ் மசி இயேசு கே நாம் சே மே கபூல் கர்த்தா ஹூ நீங்க ஒரு நல்ல ஒரு பேர் பெற்ற இல்லட்ட ஒரு புகழ்ச்சி உள்ள ஆமென் பிரசித்த பெற்ற அவங்க பேரை சொல்லி நீங்க அறிக்கை செய்யவில்லை ஏக அச்சே நாம் பாயாவா யா தோ அச்சே தாரிஃப் பாயாவா கே இன்சான் கே நாம் ரெக்கர் ஆப் அப்படி நீங்க அறிக்கை செய்தா ஆமென் ஒரு ஜெயத்தை பார்க்க முடியாது வைசே உன்கே நாம் ரெக்கர் ஆப் ஜாஹிர் கரேகா தோ அப்னி ஜிந்தகி பர் ஜெய் கோனே பா சக்தே ஹே ஏதோ ஒரு பேரை வைத்து நீங்க அறிக்கை செய்யவில்லை கிசி நாம் கோ ரெக்கர் ஆம் ஜாஹிர் நீ கர்தே ஹே ஆனா நமக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது சோ ஹமாரலே ஏக நாம் தியா இயேசு கிறிஸ்து இயேசு மசீ இயேசு கிறிஸ்து இயேசு மசீ இயேசு கிறிஸ்து இயேசு மசீ சத்த வரட்டு இயேசு கிறிஸ்து ஆராதனை இயேசு மசீ கரங்கள உயர்த்தி சொல்லுங்க இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் इस पृथ्वी में அந்த அப்போஸ்தலரோட பேர்ல அந்த பிரதான ஆசாரியரோட பேர்ல நீங்க அறிக்கை செய்யற நேரத்துல நடக்காதது நடக்க ஆரம்பிக்கும் அல்லேலூயா அசம்பவம் है वो भी संभव होने लगती है ஆமென் உங்க வாழ்க்கையில அறிக்கை செய்யறது விட்டு விடாதீங்க அப்படி जिंदगी पर जाहिर करने वाली बातों को मत छोड़ना இது கிரீக் லாங்குவேஜ் சொல்லுகிறது யுனானி பாஷா पर लिखा ஹோமோலஜியா ன்னு சொல்லி இருக்கிறது ஹோமோலஜியா ன்னு எழுதி இருக்கிறது ஹோமோலஜியா என்றால் என்ன ஹோமோலஜியா கி மத்தப் கே ஹே மே ப்ரொஃபஷன் ஹalleluya ஏக காம் ஹே ஏக ப்ரொஃபஷன் ஹே இது என்னோட வேலை ஹalleluya ஏ மேரா ஏக காம் ஹே ஒரு ஏ ஆமே இயேசுவை ஆமே விசுவாசிக்கிற நம்புற சொந்த இரட்சகரா ஏற்று கொண்டிருக்கிற எல்லார் மேல விழுந்த ஒரு வேலை ஒரு கடமையாக இருக்கிறது ஜோ இயேசு கோ குத்கே ஏக உத்தாரகர்த்தா கர்க்கர் ஜினோனி வி பாயா ஹே विश्वास करता है ये सब के ऊपर गिरा हुआ एक जिम्मेदारी है कि ये प्रतिदिन अपना काम है कि हम जागीर करना दिस इज योर ड्यूटी ये आपका काम है यीशु वे என்ன கிரம விசுவாசிதமோ जिस दिन हम यीशु को विश्वास அவரை தேவனா ஏற்றுக்கொண்டோமோ उसे परमेश्वर की रीति से हम स्वीकार किया அது உங்க கடமையாக இருக்கிறது वो जो जाहिर करना आपका அது உங்க பொறுப்பாக இருக்கிறது वो आपका जिम्मेदारी है அது உங்க வேலையாக இருக்கிறது ये आपका काम है காலையிலும் மாலையிலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் जब भी सुबह और शाम जब भी समय मिलती है உங்க வேலை என்ன தெரியுமா क्या काम உங்க டியூட்டி என்ன தெரியுமா क्या काम है ஆமென் இயேசுவின் நாமத்தினால எனக்கு ஜெயம் உண்டு இயேசுக்கு நாம் से मेरे लिए जय है நான் வாழ்க்கையில எப்பொழுதும் வெற்றி உள்ளவனாய் வாழ்வேன் जिंदगी भर में जय का जिंदगी बिताऊंगा நன்மைகள் எனக்கு பெருகும் பலாய் मेरे लिए बढ़ते जाएगा என் தேவைகளை சந்திக்கிறவர் உண்மை உள்ளவர் मेरे जरूरतों को पूरा करने वाला सच्चाई है அவர் எப்பொழுதும் எனக்காய் செய்து கொண்டிருக்கிறார் हर पल मेरे लिए करता है ஹalleluya 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 எனக்கு நோய் வருவதில்லை பிமாரி நீ ஆயிகா எனக்கு வியாதி வருவதில்லை பிமாரி நீ ஆயிகா எனக்கு வாதை வருவதில்லை பிபதி நீ ஆயிகா வாதை உன் கூடாரத்தை அணுகாதே பிபதி தெரி தம்புக்கு நேச்சுவே பொல்லாப்புன நேரிடாதே தெரிலே நீ ஆயிகா இந்த உலகத்துக்கு எந்த வியாதியை தொடாதே சர்க்கி கோய் பி பிமாரி மை நீ நான் எந்த நிலையில இருந்தாலோ ஜோ பி ஸ்திதி எனக்கு தோல்வி இல்லை ஜெயமே ஃபார் பிரேயர் ரிக்வெஸ்ட் ஆர் அட்ரஸ் Bethesda Gospel Mission, 501 Southern Wadi, Lake Road, opposite Police Station, Bandup West, Mumbai 78. Mobile number 09022444433. Our email address manasepastor@gmail.com. எங்கள் முகவரி Bethesda Gospel Mission, Mele Mignanapuram, Tenkasi Taluka. திருநெல்வேலி மாவட்டம் 627814 செல் நம்பர் 9791 702207